வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் காமெடி கிங் கவுண்டமணி பற்றிய புதிய சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா. லாரல் அண்ட் ஹாடி ஹாலிவுட்ல ரெட்டையர்கள் ரொம்ப ஃபேமஸ். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்எஸ்கே மதுரம், அவங்க கணவன் மனைவி. என்எஸ்கே மதுரம் ஜோடியாக நடித்தாங்கன்னா அந்த காலத்தில் படம் பிச்சுக்கிட்டு போகும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றவர்கள் கவுண்டமணி செந்தில். கவுண்டமணி செந்தில் போஸ்டர்களை பார்த்தா போதும், டேய் கவுண்டமணி செந்தில் இருக்காங்கடா வாங்கடா அப்படின்னு போகிற கூட்டம் நிறைய. கரகாட்டக்காரன் உள்ளிட்ட பல நூறு படங்களில் கவுண்டமணி செந்தில் காமெடிக்காக தான் படமே ஓடிச்சு. அதில் வந்து எந்தவித சந்தேகமே இல்லை. கவுண்டமணி வந்து ஒரு 15,000 நாடகங்களுக்கு மேல், அதாவது அந்த ஓலக்கொட்டாயில் நடக்கும் ப்ரைஸ் கேம்ப் என்று சொல்வார்கள், கிராமத்தில் எல்லாவரையும் நடக்கும் அந்த நாடகங்களில் காமெடி நடிகராக நடித்து உச்சக்கட்ட புகழை ஏற்கனவே அடைந்தவர். கவுண்டமணின்னா எல்லாரும் கவுண்டர் மணி, அதாவது கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கார்கள். அது தவறு, பொய். அவர் கவுண்டர் சாதியே அல்ல. நாடகங்களில் எதை பேசினாலும் கவுண்டர் பேசுவார். அதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி சிரிக்க வைப்பார். அதற்காகத்தான் கவுண்டமணி என்று பெயர் வந்தது. பொள்ளாச்சி அருகில் உள்ள ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமத்து பக்கத்தில் தான் மணிவண்ணனும் இருந்திருக்காரு. மணிவண்ணனும் கவுண்டமணியும் ஆரம்பத்தில் ஒன்றாக இல்லாவிட்டாலும் பல படங்களில் கலக்கினார்கள். காரணம், ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாஷை பேசுவாங்க. கவுண்டமணி முதல் விஷயம் என்ன தெரியுமா, எல்லா நடிகர்களும் ரசிகர் மன்றம் வேணும், ரசிகர் மன்றம் வேணும்னு பல ரசிகர் மன்றங்களுக்கு பண உதவி வைத்து ரசிகர் மன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் கார்த்திக் சூர்யா. இப்போதைக்கு படம் வெளிவந்த உடனே போஸ்டர் ஓட்டுவாங்க, அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. இதையே கிண்டல் பண்ணவர் கவுண்டமணி. ஏண்டா அவன் என்னடா செஞ்சிட்டான்னு பிறந்தநாள் விழா போஸ்டர் ஓட்டுறீங்க, நடிகே நடிகைங்கிறீங்க, எந்த நடிகனாவது இத்தனாவது பிறந்தநாள் விழான்னு சொல்லியிருக்கானடா அப்படி என்று கிண்டல் அடித்தவர் கவுண்டமணி. அதேமாதிரி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடாத ஒருவர் யாருன்னா கவுண்டமணி. என்றைக்கும் ரசிகர் மன்றம் வைத்ததே இல்லை. ரசிகர்கள் தேடி வந்தாங்கன்னா, ஆ வணக்கம் பார்த்துட்டீங்களே கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னே அவங்க எவ்வளோ தூரத்து வந்திருக்காங்க உங்கள் ரசிகன் அப்படி சொன்னான், அப்படியா அட போயா, படம் ஓடுனா ரசிகன், படம் கவுந்துருச்சுன்னா ரசிகனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எல்லாம் சும்மா நாங்கள் நடிக்கிற மாதிரியே ரசிகனும் நடிக்கிறான். ஐயா இன்னைக்கு என்னுடைய ரசிகனாக இருக்கவன் நாளைக்கு வேற ஒருத்தருடைய ரசிகராங்கிடுவான், இந்த எம்ஜிஆர் சிவாஜி காலத்து ரசிகர்களா என்று கிண்டல் அடிப்பார் கவுண்டமணி. அதே மாதிரி அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். ஒரு நாட்டிய நடிகையை தான் திருமணம் செய்து கொண்டார் கவுண்டமணி. கடைசி வரைக்கும் தன்னுடைய மனைவி பெண் பிள்ளைகளை பற்றி வெளியே சொல்லாமல் தான் இருந்தார் கவுண்டமணி. கவுண்டமணியுடைய ஒரு மகளை கே.எஸ். ரவிக்குமார் உறவினர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். கவுண்டமணி 16 வயதில்லை பரட்டே அப்படின்னு சொல்லும்போது அந்த ரஜினிகாந்துக்கும் கவுண்டமணிக்கும் உள்ள காம்பினேஷனில் சிரிப்பு அப்படி எகிரும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஆள். ஆரம்பத்தில் அவர் பாகவதர் கிராப் தான் வச்சுருந்தார், அதுக்கப்புறம் விக்கு வச்சுருந்தார். கவுண்டமணிக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் முதல் அதர்வா வரைக்கும் வாடா படம் தான் பேசுவார். ஏன்னா அவர் சீனியர் நடிகர். இன்றைக்கு இருக்கிற காமெடி நடிகர்களில் வினைராடமூர்த்தி ரொம்ப வயசானவர், அதை விட ஒரு 2 வருஷம் சின்னவராக இருப்பார் கவுண்டமணி. 80 வயதுகளை தாண்டி விட்டார் கவுண்டமணி. அவர் 100 ஆண்டுகாலம் வாழ வேண்டும், அது வேறு விஷயம். மற்ற நடிகர்களிடமிருந்து கவுண்டமணி எப்படி வித்தியாசப்பட்டவர் அதை தெரியணும்ல. கவுண்டமணி தான் சினிமாவில் கொஞ்சம் கத்தி பேசுவார். நான் கூட ஒரு தடவை, என்னே கொஞ்சம் மெதுவாக பேசுனா புரியாதா, யோ நான் யார் நாடகக்காரன், ஒரு 200 பேர் இருக்க இடத்துல 200வது ஆளுக்கு கூட நான் பேசணுன்னா நான் கத்தி பேசணும். கத்தி பேசுனா ஈஸியாக ஜனங்களுடைய மனசுக்கும் மூளைக்கும் நம்ம இப்போ சேர்ந்துடலாம், நம்ம சொல்கிற கருத்துக்கள் அங்கே போய் சேரும். அதனால தான் நான் கத்தி பேசுகிறேன்.
என்று சொல்வார் கவுண்டமணி. கவுண்டமணி முன்னால் பின்னால் பாருங்கள். கவுண்டமணிக்கு முன்னாலும் யாருமே ஒரு நடிகரோட ஜோடி சேர்ந்து காமெடி பண்ண மாட்டாங்க. என்எஸ்கே அவ்வளோ பெரிய என்எஸ்கே அவருடைய நாடகமன்றத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, தங்கவேலு உள்ளிட்ட பலர் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு நாலஞ்சு சீனி தான் பயன்படுத்துவார் என்எஸ்கே. கவுண்டமணி மட்டும்தான் ஈகோ இல்லாமல், நாம் ஒரு சோலோ நகைச்சுவை நடிகர், நமக்கு கீழே செந்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, செந்திலை எதுக்கு நம்ம எல்லா படத்துலையும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், எல்லா சீன்லையும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஈகோ இல்லாத, தாழ்வு மனப்பான்மை இல்லாத, சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாத ஒரே நடிகர் கவுண்டமணி. கவுண்டமணி நினச்சிருந்தா யோ எப்போ பார்த்தாலும் செந்திலும் செந்தில் வேறு நடிகை இல்லையா அப்படின்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அதே மாதிரி எத்தனை அடி வாங்கினாலும் செந்தில் கவுண்டமணியை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசினதே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், தெரிதல், அறிதல் எல்லாமே இருந்துச்சு. அதான் கவுண்டமணி செந்தில் காமெடி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கவுண்டமணி செந்தில் காமெடியை எழுதினவர் காமெடி ஏ வீரப்பன் என்பவர். அவர் ஏற்கனவே எம்ஜிஆர் நடித்த பணத்தோட்டம் படத்தில் நாகேஷுடன் இணைந்து காமெடி செய்தவர் காமெடி வீரப்பன். அவர் முதுமையின் காரணமாக எழுத ஆரம்பித்தார் கவுண்டமணிக்கு. கவுண்டமணியுடைய 80% படங்கள் காமெடி சீன் எழுதினவர் யாருன்னா வீரப்பன். அவர் வந்து திமுக மேலே பற்று உள்ளவர், பெரியாரின் பக்தர். இதன் காரணமாக நாத்திய கொள்கை, அதாவது இந்த சாமியார்கள் மோசடி செய்கிறாங்க இல்லையா, அந்த சாமியார்கள் மோசடி செய்வதை பல படங்களில் நக்கல் அடித்திருப்பார் கவுண்டமணி. அதுக்கு மூல காரணமாக வசனம் எழுதியவர் யாருன்னா காமெடி ஏ வீரப்பன். ஆரம்ப காலத்தில் என்எஸ்கேக்கு தனி ட்ராக் வச்சுருந்தாங்க, சந்திரபாபுக்கு தனி ட்ராக் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு படத்துக்கு 3-4 நாட்கள் காமெடி சீன் கவுண்டமணி சென்று நடித்தாங்கன்னா படம் முழுக்க ஒரு 15 சீன் வந்துடும். படம் முழுக்க அவர்கள் நடித்த மாதிரியே ஒரு உணர்வை தோற்றுவித்துடுவார்கள். கதையோடு ஒட்டிய காமெடி எழுதுவார் காமெடி வீரப்பன். அதுதான் தனித்திறமை. அது மட்டும் இல்லை, காமெடி என்று சொன்னால் எல்லோரும் நினைக்கிறாங்க அவர் அடித்து உதச்சி தான் காமெடி பண்ணார்னு. இல்லவே இல்லை, அந்த வெறுமனை யாரையும் அடித்தாலும் உதச்சாலும் காமெடி வராது. ஆனால் கவுண்டமணி ஒரு காரணத்தோடு இயலாமையை அல்லது அறியாமையை, செந்திலுடைய அறியாமையை காமெடியாக்கி அதை அடித்து பயன்படுத்துவார், சிரிக்க வைப்பார் கவுண்டமணி. அதே மாதிரி கவுண்டமணிகிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, ரசீரம் என்றம் வைத்துக்கொள்ளாத ஒரே நடிகர் தமிழில் கவுண்டமணி. அதுக்கப்புறம் இடையில அஜித்து ரசிகமன்றத்தை கலைச்சார், அது வேறு விஷயம். அதே மாதிரி விளம்பர படங்களில் நடிக்காதவர் கவுண்டமணி. எந்த ஒரு விளம்பர படத்துலையும் கோடி கொடுத்தாலும் நடிக்க மாட்டாரியோ, அதான் சினிமாவில் நடிக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நான் உன் விளம்பர படத்தில் நடிக்கணும், உன் ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியுமா, சரி ஒரு செலவை சோப்பு வைக்கிற, அதை நான் பயன்படுத்தினானே அது மரியாதைன்னு விளம்பர படத்தில் நடிக்காதவர் கவுண்டமணி. அதேமாரி தினசரி சம்பளம் பேசியவர், ஆரம்பத்தில் 10,000 இருந்து அப்புறம் 1,00,000 வரைக்கும் தினசரி சம்பளம் வாங்கியவர் கவுண்டமணி. அதே மாதிரி கவுண்டமணி நடித்தும் ஒரு 5-6 படங்கள் கதாநாயகன் நடித்து வந்தது. கதாநாயகன் நடித்து வந்த படங்கள் முதலுக்கு மோசமில்லை என்பது மட்டுமில்லை, லாபம் கொடுத்த படங்கள். கவுண்டமணி மட்டும்தான் பார்த்திங்கன்னா காமெடி நடிகராக மட்டுமில்லை, கதாநாயகனாக மட்டுமில்லை, வில்லனாகவும் அவர் பல படங்களில் நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். சில படங்களில் காமெடி நடிகரை வில்லனாக போட்டால் படம் ஊற்றிக்கும், ஏன்னா அந்த காமெடி நடிகரை வில்லனாக பார்க்க மாட்டாங்க, வந்தவுடனே சிரிக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கவுண்டமணி வில்லனாக நடித்தும் பல படங்கள் வெற்றி படங்களான, எல்லாரையுமே படத்தில் வாடா போடா என்று தான் பேசுவார். ஒரு முறை ரஜினிகாந்த் வாடா போடான்னு பேசினார். அந்த படத்தில் அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு போய், ஏனே என்னண்ணே நீங்கள் வந்து ரஜினிகாந்தை போய் வாடா போடான்னு சொல்கிறீங்க, டேய் அவன் என்ன சின்னவன்டா, நான் வாடான்னு பேசுவேன் அதுக்கு என்ன அப்படின்னு சத்தம் போட்டு பேசியதால் பக்கத்தில் இருந்த ரஜினி கேட்டுவிட்டது. ரஜினி வந்து வந்து பி வாசு சார்ட்டே இல்லை இல்லை அவர் பேசட்டும், அவர் மூத்தவர், அவர் பேசுகிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்றது பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டார். அதான் அதில் ஒரு விஷயம், எம்ஜிஆர் காலத்தில் கூட நாகேஷ் சந்திரபாபு எல்லாரும் வாடா போடான்னு பேசியிருக்காங்க. அதே பாணியில் ரஜினியை சினிமாவில் நடிக்க தெரிந்த கவுண்டமணியால் வாழ்க்கையில் நடிக்க தெரியவில்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் அண்ணே கொஞ்சம் ஏய் போட, நான் மக்களை சிரிக்க வைக்கிறவன், நான் போய் எதுக்கு நமக்கு எதுக்கு அரசியலுன்னு அப்படின்னு கேட்கக்கூடியவர். எல்லா காமெடி நடிகர்களும் அங்கேருந்து உருவானவங்க தான். அப்போவே நாடகத்தில் நடித்து
கொஞ்சம் நாலு காசு வச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா காபி இப்படி வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறவர். அப்போ என்னோட கூப்பிட்டு நான் இப்போ சின்ன சின்ன இடங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், கூப்பிட்டு என்னையா ரங்கநாதன் இன்னும் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். அவனு ஏ காசு இது தரணும்லப்பா, ஏமாத்திடுவானுங்கப்பா. 75 வயசில் கதாநாயகனாக நடித்தவர் அவர் ஒருத்தர் தாங்க. இதை வடிவேலுவே சொல்லியிருக்காரு, என்ன தான் இருந்தாலும் கவுண்டமணி என்னால் என்னால் ஓவர்டேக் பண்ண முடியல. நாடகத்தின் மூலம் பெயர் பெற்ற கவுண்டமணி எந்த சூழ்நிலையிலும் ஆபாசமான இரட்டையர்த்த வசனங்களை பேச மாட்டார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.